ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். குட் மார்னிங் மேம். குட் ஈவினிங். ஹவ் ஆர் யூ? குட் ஈவினிங் மேம். ஐ அம் ஃபைன் மேம். ஃபைன் மேம். ஃபைன். நம்ம வந்து ஹவ் ஆர் யூ மேம்? ஐ அம் ஃபைன் தேங்க் யூ. மினிமைஸ் ஆயிடுச்சு, அது எங்க இருக்கு தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேம் பண்ண மாதிரியே நம்ம க்வெஸ்சன்ஸ்ல ஆரம்பிக்கலாமா? நம்ம வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, க்வெஸ்சன்ஸ்க்கு முன்னாடி இருங்கப்பா. கவின், கவின் போன்ல தான். என்ன கவின், என்ன பண்றீங்க? முகுந்தன் மியூட்ல இரு. முகுந்தன் உங்களுக்கு எப்படி கேப்பீங்க? யோகிதா சொல்றீங்களா? உங்களுக்கு உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா அப்படின்றது இங்கிலீஷ்ல. Do you like chocolate? இதுக்கு பதில் யார் சொல்றீங்க? மேம் லீன் சொல்றாங்க மேம். யாரு? லீன், லீன் சொல்லுங்க. லீன் லீன் லைக் சாக்லேட்ஸ். திரும்பி சொல்லுங்க, எனக்கு சரியா கேக்கல, சாரி. ஐ லைக் சாக்லேட்ஸ். ஐ லைக் சாக்லேட்ஸ். மிஸ் நான் நிரஞ்சனா சொல்றேன். மிஸ் இருப்பா இருப்பா. நிரஞ்சனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படியே வரிசையா கேட்பாங்க அக்கா. கேள்வி கேக்குறேன், அப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அபிதா சொல்லணும். அபிதா சொல்லுமா? அபிதா இன்னொரு வாட்டி சொல்லு. மை யூ லைக் ஸ்னேக்ஸ். மைனா என்னமா அர்த்தம்? மைக்கு தமிழ். இரு இரு கவின், ஃபர்ஸ்ட் ஒருத்தர் முடிக்கட்டும், எல்லாம் மியூட்ல இருங்க. மைனா தமிழ்ல எப்படி சொல்ல? மைனா என்னது? நான் கிடையாது. மைனா நான் கிடையாது. மைனா என்ன? மைனா வேற யாரும் சொன்னீங்க. என்னுடைய என்னுடைய மைனா எனக்கு சேர்ந்தது. இப்போ டு யூ லைக் ஸ்னேக்ஸ் அப்படின்னு கேட்டா என்னுடைய ஸ்னேக்ஸ் பிடிக்காதுன்னா சொல்லுவீங்க, எனக்கு தானே சொல்லுவீங்க. சோ அப்ப என்ன வருவீங்க? அபிதா, அபிதா மட்டும்தான் மைக் ஆன்ல இருக்கணும், மிச்ச பேர் எல்லாம் மியூட்ல இருங்க. அபிதா, அப்ப மை தப்பு தானே? மைனா என்னுடைய, என்னுடைய பிடிக்காது, என்னுடைய பாம்பு பிடிக்காதுன்னா சொல்லுவீங்க, இல்ல இல்ல ஐதானே சொல்லுவீங்க, நான் தானே சொல்லணும். அப்ப இங்கிலீஷ்ல என்ன வரும்? மை வராது. மைக்கு பதிலா என்ன வரும்? ஐ. சொல்லுங்க. ஐ ஐ யூ லைக் ஸ்னேக். யூ எங்க இருந்து வந்துச்சு? யூனா நீங்க. உங்களுக்கு ஸ்னேக் பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா? ஐ லைக். ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க, பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். ஓகே, அப்போ ஐ like snakes. I like snakes. உங்களுக்கு என்ன பிடிக்காது? அபிதா உனக்கு எது பிடிக்காது? எதனா ஒண்ணு பிடிக்காத விஷயம் ஒண்ணு சொல்லு, சத்தமா சொல்லு. பாவக்கா. ஓகே, do you like பாவக்கா? இங்கிலீஷ்ல என்ன? bitter gourd. மேம் கவின் குமார் சொல்றேன் மேம்.
என்ன அர்த்தம் எனக்கு பாவக்காய் பிடிக்கும் அப்போ உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னல பிடிக்காதுன்னு எப்படி சொல்லுவ I do not like bitter gourds. மேம் அரிய சொல்லுங்க மேம் இரு அரிய do not அப்படின்னு நம்ம சேர்த்துப்போம் ஓகேவா நம்ம சொல்லி இருக்கோம்ல ஐ டு எதுக்கெல்லாம் வரும் அபிதா டு எதுக்கெல்லாம் வரும் அபிதா அந்த பூ படம் வரையீங்களே டு டஸ் டு எதுக்கெல்லாம் வரும் இட் ஹி இஸ் இஸ் சாங் மேம் தப்பு மேம் யு ஐ வி டே டு எதுக்கெல்லாம் வரும் யு ஐ வி டே கரெக்டா சோ இந்த இடத்துல ஐ வருது இல்லையா ஐனா டு வரும் இல்லையா சோ இந்த இடத்துல ஐ ஐ டு லைக் பிட்டர் காட்ஸ் அப்படினா என்ன அர்த்தம் ஐ டு லைக் பிட்டர் காட்ஸ் தான் அர்த்தம் எனக்கு பாவக்காய் பிடிக்கும் ஐ லைக் பிட்டர் காட்ஸ் னா என்ன அர்த்தம் அபிதா நம்ம தான பேசிட்டு இருந்தோம் எங்க போனீங்க ஐ லைக் பிட்டர் காட்ஸ் னா என்ன அர்த்தம் அபிதா சொல்லு ஐ லைக் பிட்டர் காட்ஸ் னா என்ன அர்த்தம் மியூட்ல இருக்கீங்க நீங்க எனக்கு பாவக்காய் பிடிக்கும் அப்படின்றத ஐ லைக் னு சொல்லுவோம் இல்ல ஐ டு லைக் னு சொல்லலாம் ஏனா ஐ வந்தா டு வரும் கரெக்ட்டா ஐ டு லைக் பிட்டர் காட்ஸ் இப்ப நமக்கு பிடிக்காது அப்படினா நம்ம என்ன சேர்த்துக்கணும் பிடிக்காதுன்னு என்ன வார்த்தை குறிக்கும் என்ன வார்த்தைய போட்டா பிடிக்காதுன்னு அர்த்தம் சோ ஐ டு நாட் லைக் பிட்டர் காட்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து யார் சொல்ல போறீங்க இது இல்ல இல்ல தலால் இல்ல கவின் கேட்டனதான் கவின் கவின் டு யூ லைக் டு ப்ளே வித் யுவர் ஃப்ரெண்ட் கவின் க்வெஸ்சன் தான் டு யூ லைக் டு ப்ளே வித் யுவர் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா சொல்லுங்க தமிழ்ல கவின் மேம் சொல்லு Do you like to play with your friend? அது வந்து அதுக்கு அடுத்து என்ன ஃபர்ஸ்ட் அத சொல்லிடுங்க. எனக்கு friend கூட விளையாட பிடிக்கும். சரி, இது இங்கிலீஷ்ல இப்ப எப்படி சொல்வீங்க? எனக்கு தமிழ்ல என்னடா? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் ஆமா இல்லையா? சோ எஸ் சொல்லிக்கலாம். எஸ். அப்புறம் எனக்கு I like to play with your friend. I like to play with இப்போ அது your friend my friends friend. With my friends சரியா நான் கேக்கும்போது அது உன்னோட friends நீ சொல்லும்போது அது என்னோட friends கரெக்ட்டா மேம் நீங்க நான் இப்ப சொல்றேன் மேம் இருமா இருமா ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கோங்க இது புரியுமா கிளியரா புரிஞ்சாதானே நீங்க அடுத்து கரெக்ட்டா சொல்வீங்க இதுல இந்த வித்தியாசம் புரிஞ்சுச்சா நான் கேக்கும்போது அது your friends ஏனா உன்னோட friend நீங்க சொல்லும் போது பதில் எப்படி சொல்லணும் என்னுடைய ஃப்ரெண்ட்னு சொல்லணும் சோ எஸ் ஐ லைக் டு ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து யார் சொல்ல போறீங்க நிரஞ்சனா நிரஞ்சனா சொல்லுவாங்க ஓகே நிரஞ்சனா உங்களுக்கு பிடிக்காதது ஒன்னு சொல்லுங்க நிரஞ்சனா சரியா கேக்கல என்ன பிடிக்காதுன்னு சொல்லு chilli ma'am chilli chilli oh do you like chillies chillies னா என்ன நிரஞ்சனா மிளகாய் okay do you like chillies no I don't like chillies
நோ ஐ டூ நாட் லைக் சில்லிஸ். சரியா? சோ நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன சேர்த்துருவோம்? நாட் சேர்த்துப்போம். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் யார் சொல்ல போறீங்க? நெக்ஸ்ட் வந்து திவ்யா சொல்வா. திவ்யா இருக்கியா? தலால் அடுத்த க்வெஸ்சன் நீதா தலால். இப்ப ஃபர்ஸ்ட் திவ்யா. திவ்யா போன்ல யாரனா? திவ்யா போன்ல பிரியா இருக்கோம், திவ்யா இருக்கோம், கௌசல்யா இருக்கோம் மேம். ஓகே ஓகே. திவ்யா இது பிரியா, நீதா சொல்லு. பிரியா சொல்றியா? சரி. டு யூ லைக் டு கோ டு ஸ்கூல்? காட். டு யூ லைக் டு கோ டு ஸ்கூல்? திவ்யா போன்ல இருக்கிற பிரியாமா? எஸ் மேம். சொல்லு திவ்யா. கிளியரா சொல்லுமா? எஸ் கோ. Yes, go to school. Yes, அப்புறம் நான் நீ உன்னதானே கேக்குறேன். நானுக்கு என்ன சொல்லணும்? எனக்கு எனக்கு எப்படி சொல்லணும்? நான் சொல்றேன். எனக்குன்றது இங்கிலீஷ்ல எப்படிமா சொல்லணும்? பியா எனக்கு நான் இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? மை மேம். மைனா என்னோடையது, என்னோடையது, என்னோடைய பால், என்னோடைய அக்கா, என்னோடைய பேக், அதுக்குதான் மை யூஸ் பண்ணணும். நான் எனக்கு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? வெரி குட். எஸ் ஐ லைக் டு கோ டு ஸ்கூல். ஓகேவா பிரியா? இத ஒரு வாட்டி திருப்பி சொல்லு பிரியா. நீ Yes, I like to go to school. Okay, good. Next, Dalal solringla. Does Leen like to play with you? Dalal, idhu kartho enna? Leen vandu ungala aaduva. விளையாட பிடிக்குமா? லீனுக்கு உன்னோட விளையாட பிடிக்குமா? இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? டு யூஸ் பண்ணிருக்கேனா டஸ் யூஸ் பண்ணிருக்கேனா? டஸ் மேம். ஏன் நான் டஸ் யூஸ் பண்ணிருக்கேன்? நான் அது ஒரு பேர் மேம். ஓகே, இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க. டஸ் லீன் லைக் டு ப்ளே வித் யூ? எஸ் ஐ லைக். அப்போ நீ லீனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு பதில் சொல்லணும். சோ இந்த இடத்துல எஸ் லீன் டஸ் லீன் ப்ளே வித் மீ. எஸ் லீன் டஸ் லைக் டு டஸ் லைக் டு ப்ளே வித் மீ. வெரி குட். மீ. Very good, very good. Mitra, or sentence sundan. Mitra, ira Mitra, or nimcho. The Vinodini phone la yaar markarudhu? Vinodini. Vinodini phone la yaar? Janani, V. Appra inda coolers pottu or photo irukku. Adala yaar ne therilaye. Cheri. Okay. ஓகே, நெக்ஸ்ட் யார் சொல்ல போறீங்க? நெக்ஸ்ட் மித்ரா. மித்ரா சொல்றேன் நம்பர். மித்ரா படிமா நான் எழுதி இருக்கதா? Does your mom like to cook for you? அர்த்தம் என்ன? Yes. அர்த்தம் அர்த்தம் does your mom like to cook for you?
தமிழ்ல அர்த்தம் என்னம்மா? தமிழ் அர்த்தம்னா அர்த்தத்தை தமிழ்ல தானே சொல்ல முடியும். அந்த கேள்வி தமிழ்ல சொல்லு மித்ரா, அந்த கேள்விய யாருக்கு சொல்ல தெரியும்? அந்த கேள்வி தமிழ்ல மேம் யோகிதாவுக்கு தெரியும் மேம். ஆ சொல்லு யோகிதா. உங்களோட அம்மாவுக்கு வந்து உங்களுக்கு சமைச்சு தர பிடிக்குமா? உங்களோட அம்மா, யுவர் மாம், ஓகேவா? டஸ் யுவர் மாம் லைக் டு குக் ஃபார் யூ? உங்க அம்மாக்கு உங்களுக்கு சமைச்சு தர பிடிக்குமா? சரி மித்ரா பதில் சொல்றீங்களா? ஆமா மேம். சொல்லுங்க மித்ரா. பிடிக்குமா பிடிக்காதா? ஃபர்ஸ்ட் பிடிக்கும் மேம். சொல்லுங்க அப்ப இங்கிலீஷ்ல அதுக்கு பதில். Yes. Yes. யாரோட அம்மா இப்போ? யாரோட அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கோமா மித்ரா இப்போ? மித்ரா இருக்கியா இல்லையா சொல்லு. இருக்கு மேம். யாரோட அம்மா இது இப்போ? என்னுடைய. ஆ சோ என்னுடைய அம்மாவை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? ஐ. என்னுடைய என்னுடைய மை மை மாம். மை மாம். எஸ் மை மாம் லைக் டு டஸ் லைக் டு டஸ் லைக் டு குக் ஃபார் யூ. ஃபார் யூ வருமா? ஃபார் யாருக்கு குக் பண்றாங்க? நீ. நீ. Yes, my mom does like to cook for me. Next yaar solla pora? இல்ல நிரஞ்சனா தலால வேண்டாம், வேற யாரும் சொன்னீங்களே. ஏஞ்சலா இல்ல இல்ல யாரு? சபரிவாசன் சொல்ற ஆன்சர். மேம் திவ்யா சொல்றேன். சரி ஃபர்ஸ்ட் சபரி சொல்லட்டும், நெக்ஸ்ட் வித்யா சொல்லுங்க. சபரி சபரி உனக்கு சபரிக்கு நெட்டாக் இல்ல போல. மேம் எனக்கு இல்லையா சொல்றலாம் மேம். சபரி சொல்லுங்க. டாஷ் யூ லைக் ஃப்ளவர்ஸ் அந்த இடத்துல என்ன வரும்? சபரி நீங்க சொல்றது கேக்கல, கொஞ்சம் கத்தி பேசுங்க. கேள்வியில என்ன வரும்? டஸ் வருமா? இங்க டூ மேம். டூ யூ லைக் ஃப்ளவர்ஸ்? பதில் பதில் சொல்லுடா சபரி அப்படியே. டூ ஐ யூ லைக் ஃப்ளவர்ஸ்? ஓகே பதில். உனக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்குமான்னு கேட்டிருக்கேன், பதில் என்ன? Yes, you do like flowers. You ஏமா வரும். Yes, நீ தானே. நான் நான் எப்படி சொல்லுவேன்? I. Yes, I like flowers. Okay, next வித்யா வா. வித்யா சொல்றீங்களா? Yes, ma'am. ஒரு நிமிஷம். Do you like? வித்யா படிங்க. Do you like ma'am? அது தெரியலங்க ma'am. Cockroaches. Cockroaches. Cockroaches னா என்ன தெரியுமா? No ma'am. கரப்பான் பூச்சி ma'am. கரப்பான் இருக்கும்ல வீட்ல. கரப்பான் பூச்சி. கரப்பான் பூச்சி ma'am. Okay, but do you like cockroaches? I'm asking you. Do you like cockroaches? No. Then tell me. No, ma'am. Then tell me. No. No.
राज प्रभु अमेदिया रखनो எனக்குன்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க என்ன வரணும் ஐ லைக் பிடிக்கும்னு அர்த்தம் I do not like I வந்த என்ன வரும் do வரும் இல்லையா so I yes, ma'am. do not like cockroaches புரியுதாமா எல்லாருக்கும் yes ma'am yes ma'am yes ma'am yes ma'am okay okay எல்லாம் mute mute ல இருங்கப்பா yes ma'am okay okay next நெக்ஸ்ட் வந்து அப்பு அப்பு சொல்வாப்ல அப்பு சபிதா டு லைக் ஆரஞ்சஸ் மேம் ஐ லைக் ஆரஞ்சஸ் எஸ் ஐ லைக் ஆரஞ்சஸ் யார் சொன்னது அந்த ஆன்சர் மேம் அப்பு மேம் ஏய் அப்பு சொல்லல ராஜ் பிரபு மேம் ஜனனி சொல்றேன் மேம் இருமா ஜனனி சொல்லுங்க ஜனனி do you like you like lizards lizards னா என்ன தெரியுமா என்ன மீன்ஸ் lizard னா என்ன தெரியுமா பல்லி பல்லி ஓகே உங்களுக்கு பல்லி பல்லி உங்களுக்கு பல்லி பிடிக்குமா no miss சரியா no i do not like lizards no i do not like lizards next யார் சொல்ல போறீங்க next நந்தினி கே நந்தினி சொல்வா morning in progress நந்தினி சொல்லுங்க நந்தினி do you like to do you like the rain play in the rain yes i like to in the rain அவரே நீங்கடா சொல்ற நந்தினி சொல்லுமா மைக் ஆன் பண்ணி சொல்லு நந்தினி மேம் சாதனா சொல்றேன் மேம் இருந்து சாதனா ப்ளீஸ் டேய் மேம் சொல்லிட்டேன் மேம் சொல்லுப்பா சொல்லுப்பா எஸ் ஐ லைக் டு ப்ளே இன் தி ரெயின் ஏன்ட்ட மட்டும் எப்படி முடியும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் யார் சொல்ல போறா சாதனா சாதனா சொல்றேன் நாங்க ஓகே சாதனா do you like do you like watching tv sadhana solunga do you like watching tv sadhana irkiya nandini iru nandini solren nandini irupa solren teacher solren சுப்ரஜா do you like dogs do you like dogs சுப்ரஜா teacher do you like dogs supraja do you like dogs aap prabhu solra ma'am iru raj prabhu supraja nee solriya illaya nee solra teacher iru solla ma'am illa illa yaarume solla koodadhu na supraja mattum dhaan ketten supraja solriya illaya சுப்ரஜாவை தவிர மிச்ச பேர் எல்லாம் மியூட் சுப்ரஜா
டீச்சர் ஏமா எவ்வளவு நேரம் சொல்ல பதில் சொல்லு சரி ஓகே சுப்ரஜா தெரியலன்னா சபிதா தெரியுமா ஆன்சர் மேம் சொல்றேன் இல்லப்பா இருப்பா நான் கேக்குறவங்க மட்டும் சபிதா சொல்றேன் மாத்தி இப்படியே சொல்லிட்டு இருங்க நான் சொல்றவங்க மட்டும்தான் மைக் ஆன் பண்ணணும் சரி இப்ப வந்து நம்ம உங்களுக்கு பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்குமான்னு உங்களை பத்தி மட்டும்தான் கேக்குறோம் ஓகேவா இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு பிடிக்குமான்னு கேட்க போறேன் சரியா சோ நீங்க அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்லணும் உங்களை பத்தி கிடையாது உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி ஏதோ ஒண்ணு கேட்க போறேன் சரியா இப்போ யார் போன்ல நிறைய பேர் இருக்கீங்க கவின் போன்லதான் நிறைய பேர் இருப்பாங்க சரி கவின் போன்ல வேற கவின் கூட யார் இருக்கா நிறைய கவின் வீடியோ ஆன் பண்ண கவின் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறான் அப்படியா இருக்கு டஸ் கவின் லைக் ஆப்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்வெஸ்சன் மார்க் இருக்கு. கவின் கிட்டயே கூட கவின் சொல்றேனா பாக்கலாம் டஸ் கவின் லைக் ஆப்பிள்ஸ் அப்படினா என்ன அர்த்தம் கவினுக்கு ஆப்பிள் பிடிக்குமா கவினுக்கு ஆப்பிள் பிடிக்கும் நந்தினி கொஞ்சம் வெயிட் பண்ணு கவின் போன் மட்டும் தான் ஆன்ல இருக்கணும் கவின் சொல்லு கவின் ஆன்சர் எஸ் எஸ் கவின் டஸ் like apple okay kavin ungalku oru kelvi does neerthika the spelling thappa potena theriyala neerthika like to eat biryani biryani seri does neerthika like to eat biryani kavin badhil solunga yes neerthika does வேற யார் இருக்கா நேர்த்திகா கவின் வேற யார் இருக்கா கார்த்திகா மேம் கார்த்திகாவா சாரி ஓகே வேற யார் இருக்கா ஓ கார்த்திகான் வேற ஒருத்தவங்க இருக்காங்களா ஆமா ஆமா கார்த்திகா வேற ஓகே டஸ் கார்த்திகா லைக் டு டிரா கவின் இதுக்கு பதில் சொல்லுங்க டஸ் கார்த்திகா லைக் டு டிரா மியூட்ல இருக்கு உங்க போன் கவின் மியூட்ல சொல்லுங்க மேம் டஸ் கார்த்திகா லைக் டு டிரா ஆன்சர் சொல்லு எஸ் கார்த்திகா டஸ் லைக் டு டிரா கார்த்திகா டஸ் லைக் டு டிரா ஓகே கார்த்திகா இந்த கேள்வி கார்த்திகா டஸ் கார்த்திகா லைக் டு ப்ளே வித் டாக்ஸ் கவினுக்கு நாயங்களோட விளையாட பிடிக்குமா கார்த்திகா பதில் அபிதா சொல்றோம் டீச்சர் இரு அபிதா யாரும் சொல்ல கூடாது எஸ் கவின் லைக் டு எஸ் கவின் டஸ் டஸ் எஸ் கவின் எஸ் கவின் டஸ் டஸ்
like to eat dog. Dog. Okay, good. Next. ஒரு நிமிஷம் இருங்க, நெக்ஸ்ட் வந்து நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் விஜய், விஜய் விஜய் இருக்கா, விஜயலட்சுமி விஜய். டீச்சர் திவ்யா சொல்றேன். திவ்யா இருந்தா விஜயலட்சுமி சொல்வான்னு சொல்லிருப்பேன். விஜயலட்சுமி தவிர வேற யாரும் மைக் ஆன் பண்ண கூடாது. விஜயோட ஃப்ரெண்ட் பேர் லதா, நீங்க லதா போட்டுக்கலாம். Does Lata like to does Lata like to play carom? அவளுக்கு play carom. Does Lata like to play carom? Yes, Lata does like to play carom. Okay, next question. Birds like to fly. Yes, birds like to fly. இந்த இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன், டு போட்டிருக்கேனா டஸ் போட்டிருக்கேனா? டு மேம். ஏன் டு போட்டேன், ஏன் டு போட்டிருக்கேமா? யாருக்காவது பதில் தெரியுமா? தெரியும் மேம். சொல்லுடா டீச்சர். விஸ்வா சொல்லு. விஸ்வா சொல்லு மேம். விஸ்வா சொல்லு. விஸ்வா சொல்லுங்க. ராஜ் பிரபு, இந்த இடத்துல ஏன் நம்ம டு போட்டிருக்கோம் மேம்? டு நா வந்து நீங்க அப்படின்னு அர்த்தம் மேம். டு நா நீங்கன்னு அர்த்தமா மேம்? டு நா உங்களுக்கு மேம், டு நா உங்களுக்கு பேர்ட்ஸ் பிடிக்குமா? இல்லையே. அபிதா சொல்றேன் டீச்சர். அபிதா, அபிதா சொல்லட்டும். இரு ராஜ் பிரபு, அபிதா சொல்லு. அபிதா ஏன்னா அங்க எந்த பேரும் இல்லைங்க டீச்சர். எதுக்கெல்லாம் டூ வரும் அபிதா சொல்லு. தே எதுதான் டீச்சர் சொன்னாங்க? விஷுவா சொல்லட்டா டீச்சர். ஐ யூ தே வி டீச்சர். எல்லாம் மாத்தி மாத்தி சொல்றேன் சொல்றேன், யார்கிட்டயுமே பதில் வரலாம். எல்லாரும் மியூட்ல இருங்க. யோகிதா பதில் சொல்லுமா மேம்? ஏனா ப்ளூரல் எல்லாம் என்ன வரும்? Does bird like to fly? Does a bird like to fly? Okay, does a bird like to fly? ஏன் இந்த இடத்துல டஸ் போட்டிருக்கோம் மேம்? ஏனா இப்ப பேர்ட் வந்து சிங்குலர் மேம். பேர்ட் சிங்குலர் பிளஸ் பேர்டுக்கு வந்து பேர்ட் வந்து ஐ யூ வி தேல வரல, கரெக்டா? நம்ம எதுக்கு டு யூஸ் பண்ணுவோம்? டு எதுக்குமா யூஸ் பண்ணுவோம்? இந்த பதில் யாருக்கு தெரியும்? யோகிதா நீங்க சொல்லாதீங்க, வேற யாராவது சொல்லுங்க. திவ்யா உங்களுக்கு பேரு வரல, பேர் வரலனா இல்ல, டு எப்பலாம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுங்க. மேம் ஐ யூ தே வி மேம்.
திவ்யா போன்ல திவ்யா மட்டும் சொல்லட்டும். திவ்யா மேம் டு எப்பலாமா யூஸ் பண்ணுவோம்? எனக்கு திவ்யா போன்ல திவ்யா இருக்கீங்களா? இருக்கேன் மேம். சொல்லுங்க திவ்யா, டு எப்பலாம் யூஸ் பண்ணுவோம்னு? இருக்கோங்கன்னு சொல்லிட்டு மியூட் பண்ணிட்டீங்க, பதில் சொல்லுங்க மேம். ஐ யூ தே வி க்குலாம் யூஸ் பண்ணுவோம். ஐ யூ யூ தே வி அப்புறம் இன்னும் ஒண்ணு வி. ஓகே, ஐக்கு அர்த்தம் என்னன்னு யாராவது சொல்லுங்க. நான் டீச்சர். நான் எனக்கு 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 நான்னா ஐ. யூக்கு அர்த்தம் யாராவது சொல்லுங்க. நீ மேம். அவர்கள் இதுல இந்த நாலு வார்த்தையில தே ஐ யூ வி நாலு வார்த்தை இருக்குல்ல, இதுல எது ரெண்டு வந்து சிங்குலர்னு யாராவது சொல்லுங்க. சுப்ரஜா மட்டும்தான் சொல்லணும், மிச்ச பேர் யாரும் சொல்லக்கூடாது. சுப்ரஜா சொல்லுமா. இந்த நாலு வார்த்தை நம்ம இப்ப இங்க எழுதி இருக்கோம் இல்லையா, தே ஐ யூ வின்னு, இதுல எந்த ரெண்டு வார்த்தை வந்து ஒத்தையா இருக்கிறத குறிக்கிறது? சிங்குலர். சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சுப்ரஜா மட்டும் தானே சொன்னாங்க மேம். டீச்சர் சொல்லு. சுப்ரஜா ஐயோ யூ தான் டீச்சர் வரும். தேவி என்ன சுப்ரஜா? டீச்சர் வீனா நாம் டீச்சர் எல்லாரும் அப்படின்றது, தேனா அவர்கள். இது இங்க வந்து ரெண்டு சிங்குலர் ரெண்டு ப்ளூரல் டூக்கு வருது. ஓகேவா, இது கிளியரா? இப்ப நெக்ஸ்ட் டஸ்க்கு போலாமா? மேம் லீன் சொல்றேங்க மேம். சரி இல்ல லீன் சொல்வாங்க. இதுல சிங்குலர் எதெல்லாம், இந்த மூணு இதுல எதெல்லாம் சிங்குலர்? எதெல்லாம் சிங்குலர் லீன் இதுல? ஹி சி. அப்புறம் அவளதாமா. இட்டு இட்டு மாமா. இட்டும் சிங்குலர் தான் மேம். இட்டும் சிங்குலர் தானே? இட்டும் ஒரே ஒரு விஷயத்தை தானே குறிக்குது. சோ இப்ப நம்ம டஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம்? அது இல்லாம என்னது சிங்குலருக்கு மட்டும்தான் டஸ் யூஸ் பண்ணிருக்கோம், கரெக்டா? சோ இப்போ பேர்டு டாக் இந்த மாதிரி எல்லாம் வந்தா என்ன யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர். இல்ல இல்ல இதெல்லாம் சிங்குலரா இருக்கு, சோ என்ன யூஸ் பண்ணுவோம்? டஸ் யூஸ் பண்ணுவோம். ட்ரீ இதெல்லாம் சிங்குலரா இருக்கு, சோ அதனால டஸ் யூஸ் பண்ணுவோம். இதே இதே பேர்டு இதெல்லாம் வந்து ப்ளூரலா இருந்தா என்ன யூஸ் பண்ணுவோம்? டு மேம். டு. சோ பர்ட்ஸ், டாக்ஸ், ட்ரீஸ் இதெல்லாம் வந்தா என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம சரி சொல்ற மேம். இருப்பா இருப்பா ஹரிஷ், எல்லாம் இந்த கவனிங்க ஃபர்ஸ்ட். ஆ இதெல்லாம் ப்ளூரலா இருந்தா என்ன யூஸ் பண்ணுவோம்? டு மேம். டு. ஓகேவா? சரி இதுக்கப்புறம் நான் ஒர்க் ஷீட் அனுப்புறேன், அந்த ஒர்க் ஷீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கு, ஸோ 15 மினிட்ஸ் நம்ம வந்து சென்டென்சஸ் பேசலாம் நம்ம இங்கிலீஷ்ல. ஓகேவா? இப்ப நம்ம எப்படி பேச போறோம்னா, யூஸ்வலா நம்ம ஸ்டோரி பில்ட் பண்ணுவோம் இல்லையா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு சென்டென்ஸ் சொல்வேன். ஓகே சே, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஐ லைக் டு பிளே வித் அ பால் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஐ லைக் to play with the ball. இப்ப இந்த சென்டென்ஸ் எதுல முடியுது? பால்ல முடியுது.
அப்போ அடுத்து நான் சொல்றவங்க வந்து பால யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்லணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு மேம். நம்பர்வா பாட்டு விளையாடுவோம்ல அந்த மாதிரி அந்த சென்டென்ஸ் எண்ட்ல எது முடியுதோ அதை ஸ்டார்டிங்கா யூஸ் பண்ணனும் நீங்க. ஓகேவா? மியூட். நான் சொல்றவங்க மட்டும் தான் ஓபனே பண்ணனும். ஓகேவா? நான் சென்டென்ஸ் சொல்றேன், நெக்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஓகே, சோ இதே சென்டென்ஸ் வச்சுக்கலாம். ஐ லைக் டு ப்ளே வித் தி பால். டைப் பண்ணலையா திவ்யா? அப்படியே சொல்லல. நான் டைப் பண்றேன். ஓகே, இப்ப இருங்களேன், நான் சொல்றவங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ராஜ் பிரபு, மிச்ச பேர் எல்லாம் அமைதியா இருக்கணும். ஆக்சுவலா மேம் நீங்க லைனா பேர் சொல்லிடுங்க, சோ அவங்க ரெடி ஆகிட்டோம் அப்படியே சொல்லிரலாம். ராஜ் பிரபு நெக்ஸ்ட். ராஜ் பிரபு நெக்ஸ்ட். அப்பு சொல்வாப்ல நெக்ஸ்ட். கட்ட கூடாது வேற யாரோ. தீபலட்சுமி. தீபலட்சுமி. அப்புறம் லதா. லதா. ஹரிஷ். ஹரிஷ். பூங்காவனம். பூங்காவனம். சுபித்ரா. சுபித்ரா. அப்ப இது இன்னும் வினோதினி. போன்ல யாரு இருக்காங்க? விஜய் டீச்சர். விஜய் இருக்கேன். ராஜ்பிரபு சொல்ல போறாரு பால் வச்சு ஒரு சென்டென்ஸ். ராஜ்பிரபு சொல்லுங்க. பால் அங்க இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் அப்பு. தேர் தேர்ல இருந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் அப்பு. தேர்னா அங்க, சோ நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அங்க ஒரு யானை இருக்குன்னு சொல்லலாம், அங்க ஒரு மரம் இருக்குன்னு சொல்லலாம், அங்க பசங்க விளையாடுறாங்கன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். வேற யாரு பால்? சொல்லணும். Trees is? Trees ன்னு சொல்றீங்கல்ல, அப்ப வந்து நிறைய இருக்கு. நிறைய இருக்குன்னா இஸ் வருமா ஆர் வருமா? Trees are? Trees are? Fly. மரம் பறக்குமா? என்ன சொல்ல வரீங்க? Trees are தமிழ்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. காற்று வீசியது. காற்று வீசியதுல மரமே வராதே. வேற ஏதாவது சொல்லுங்க. ட்ரீஸ் ஆர் மரங்கள்லாம் எப்படி இருக்கு? மரங்கள்லாம் சின்னதா இருக்கா, பெருசா இருக்கா, அழகா இருக்கா? ட்ரீஸ் ஆர் பிக். ட்ரீஸ் ஆர் பிக். ஓகே, இதெல்லாம் பெரிய மரம். லதா பிக் வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. தருங் டீச்சர் சொல்லுங்க. ஈஸி தான், பிக் பெருசு வச்சு ஒண்ணு சொல்லணும். லதா பிக் இஸ் பிக் இஸ் ஹவுஸ். பிக் இஸ் ஹவுஸ் வருமா இல்ல எப்படி வரும்? தமிழ்ல சொல்லுங்க. அதே வீடு. வீடு பெருசா இருக்குன்னு சொல்லுவீங்க, அப்ப இங்கிலீஷ்லயும் அப்படிதானே வரணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? பிக்
பிக் ஃபர்ஸ்ட் வரணுமா வீடு ஃபர்ஸ்ட் வரணுமா ஹவுஸ் இஸ் பிக் டீச்சர் ஹவுஸ் இஸ் பிக் டீச்சர் ஹவுஸ் இஸ் பிக் ஹவுஸ் இஸ் பிக்னா வீடு பெருசா இருக்கு இல்ல அங்க பெரிய வீடு இருக்குன்னு எப்படி லதா சொல்வீங்க டீச்சர் அங்க ஒரு பெரிய வீடு இருக்கு அப்படின்றத இங்கிலீஷ்ல சொல்லுங்க லதா there are big house there are big ஆர் போட்டுட்டீங்க அப்பனா என்ன குறிக்க வரீங்க நிறைய இருக்குன்னு குறிக்க வரீங்க நிறைய இருக்குனா என்ன வரணும் there are big houses ஏன்னா நீங்க ஆர் போட்டுட்டீங்கனாலே நிறைய இருக்குன்னு அர்த்தம் so there are big houses ஒரு வீடு தான் இருக்குன்னா நீங்க எப்படி சொல்வீங்க லதா இருங்க லதா ஃபர்ஸ்ட் முடிக்கிட்டோம் there are big house there are r வந்தாலே நிறைய அர்த்தம் so there are big houses நிறைய வீடுகள் இருக்கு இப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னா லதா ஒரே ஒரு வீடு இருக்கு அப்படினா என்ன வரும் there க்கு அப்புறம் there is r bag there is a big house வித்தியாசம் புரியதா there are big houses கும் there is a big house கும் சொல்லுங்க சூப்ரஜா பிக்ல ஒரு சென்டென்ஸ் கூட வரல மேம் ஏ வராம சூப்ரஜா சொல்றீங்களா பிக் வெச்சு பிக் ஆ மேம் மேம் எப்படி சொல்றீங்க பிக் எலிஃபன்ட் ஆ பிக் எலிஃபன்ட் பிக் இஸ் எலிஃபன்ட் சொல்ல கூடாதுல எலிஃபன்ட் இஸ் பிக் தான சொல்லணும் நான் அத நான் சொல்றேன் மேம் யார் சொல்றீங்க சபரி எலிஃபன்ட் சபரி சொல்லுங்க பிக் இஸ் ஸ்மால் பிக் இஸ் ஸ்மால்னா என்ன அர்த்தம் பெருசு சின்னது அப்படின அர்த்தம் மேம் சாதனா சொல்றேன் மேம் யாரு சாதனா சாதனா சொல்லுங்க சாதனா சொல்லு சாதனா நேம் பிக் வேர்ல்ட் ஆஃப் இந்தியா என்னமா Big World of India. Big World of India na enna artham? Irma sadhana artham solli sadhana adukku. Periya naadu India na artham. Periya naadu India na India is a big country thana varum. Mam appadi varada. India is a big country. Mam. Mam. சொல்லு ராஜ் பிரபு மேம் இந்தியா பிக் வந்து ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணனும்னா பிக்ன்றது என்னது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்து வந்து பெருசா இருக்குன்னு குறிக்கிறது கரெக்டா சோ நீங்க வந்து எந்த விஷயத்த குறிக்குதோ அதோட சேர்த்து சொன்னாதான் சென்டென்ஸ் வரும் பிக் ஹவுசஸ் ஆர் இன் த சிட்டி இப்படின்னா என்ன அர்த்தம் Big houses are in the city na en artham teacher which are supposed to say alli vishwa perusa and nagaram irukkudu periya big houses periya irupa yara solluvena akkave solluvanga konjam big houses periya veetkalla nagarathil நகரத்தில் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கேன் பிக் எலிஃபென்ட்ஸ் லிவ் இன் த ஜங்கிள் அப்படின்னு என்ன அர்த்தம்
காட்டில் இருக்கு. இருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல மாத்தும் போது வேர்ட் வேர்டா மாத்துங்க. பிக் எலிஃபென்ட்ஸ், பிக் எலிஃபென்ட்ஸ்னா என்ன? ராஜ் பிரபு மட்டும் சொல்லி மிச்ச பேர் பிரபு சொல்லுங்க. பிக் எலிஃபென்ட்ஸ்னா என்ன மேம்? பெரிய பெரிய யானைகள் மேம். பெரிய யானைகள், ஓகே. லிவ் இன் தி ஜங்கிள் அப்படின்னா என்ன மேம்? அந்த பெரிய பெரிய யானைங்க வாழ்ந்துட்டு இருக்கு ஜங்கிள்ல, அவ்வளவுதான். ஓகேவா, இங்க நிறைய எல்லாம் இங்க வந்துச்சு. நிறையன்றது மெனி, மெனின்னு சொன்னாதான் நிறைய. நிறையன்றது இல்ல. பிக் எலிஃபென்ட்ஸ், எலிஃபென்ட்ஸ்னா ஒரு எலிஃபென்ட் இல்ல, மோர் தென் ஒன் எலிஃபென்ட். சோ பெரிய யானைகள், ஓகே, யானைகள் ஜங்கிள்ல. ஜங்கிள்னா என்ன? காடு, காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கு. சோ பிக் வச்சு சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும்னா இப்படிதான் ஆரம்பிக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் ஹரிஷ் போலாமா? ஹரிஷ், ஹவுஸ் வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. ஹரிஷ், ஹவுஸ்னா என்ன? ஹரிஷ், வீடு மேம். வெரி குட், வெரி குட் ஹரிஷ். ஹவுஸ் வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. என்ன வேணாலும் இருக்கலாம். ஹரிஷ தவிர வேற யாருமே சொல்லக்கூடாதுமா. ஹரிஷ், நீ கேட்டுனே இந்த சொல்லட்டுமா, சொல்லட்டுமான்னு இப்ப சொல்ல. சத்தமா சொல்டா. ஹவுஸ், ஹவுஸ் மை ஸ்கூல். ஹரிஷ் சத்தமா தெளிவா சொல்லு. ஹவுஸ், ஹவுஸ் மை ஸ்கூல். ஹவுஸ் மை ஸ்கூலா அப்படினா என்ன அர்த்தம்? நான் வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு கிளம்புகிறேன். கிளம்புறதெல்லாம் இல்லவே இல்லையே. ஃபர்ஸ்ட் நான் கிளம்புறேன், சோ ஐ வரணும். ஐ, நான் போறேன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? நான் போய் கொண்டு இருக்கிறேன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கோயிங். இருமா சொல்லுங்க, ஃபுல்லா சொல்லுங்க. நான் போய் கொண்டு இருக்கிறேன். I am going to school. I am going to school. ஓகேவா? இது வரைக்கும் தான் நான் ஸ்கூலுக்கு போறேன். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றீங்க. சோ அது எப்படி ஆட் பண்றது? I am going to school. சுப்ரஜா தான் சொன்னா இந்த பதில கூட. ஹரிஷ் சார், அப்படியா? ஹரிஷ் சொல்லியா? இல்ல, அத கம்ப்ளீட் பண்ணு சுப்ரஜா. I am going to school. வீட்ல இருந்து அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படிமா சொல்றது? என்ன வார்த்தை இங்க வரும்? தலால் சொல்றேன் மேம், ஹவுஸ் வச்சி நான் சொல்ல. இல்ல இல்ல, இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். இப்ப சுப்ரஜா சொல்லு, அக்கா போட்டுட்டாங்க, அந்த ஒரு டேஷ்ல என்ன வரும்னு மட்டும் சொல்லு. Going to school dash my house. வீட்டில இருந்து, வீட்டில இருந்துன்றது மேம். யோகிதா சொல்ற மேம். சொல்லு யோகிதா. திவ்யா சொல்ற. Going to school from my house. From my house. வீட்டில இருந்துனா from, from my house. Okay. தலால் ஹவுஸ் வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்றீங்களா? Yes ma'am. சொல்லுங்க. A house in forest. திருப்பி சொல்லுங்க. There is a house. There is a house in forest. In the forest. Very good. இதுக்கு அர்த்தம் என்ன? வேற யாராவது சொல்றீங்களா? தலால் சொல்ல சென்டென்ஸ்க்கு அர்த்தம் மேம். ராஜ் பிரபு சொல்றேன் மேம். ராஜ் பிரபு அர்த்தம் சொல்லுங்க மேம். யோகிதா மேம், அங்க வீட்டாண்ட ஃபாரஸ்ட் இருக்கு. யோகிதா இருங்க, உங்களுக்கு நான் ஒரு டஃப்பான க்வெஸ்சன் கடைசியா கேக்குறேன். தேர் இஸ் எ ஹவுஸ் இன் தி ஃபாரஸ்ட். ராஜ் பிரபு பதில் சொல்லுங்க. டீச்சர், ஃபாரஸ்ட் அண்டே இருக்குது வீடு. ஃபாரஸ்ட் அண்டே இல்ல, ஃபாரஸ்ட் உள்ள. இந்த ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட்க்குள்ள ஒரு வீடு இருக்கு. ஃபாரஸ்ட் அண்டே என்ன வரணும்? என்ன வார்த்தை வரணும் அங்க? இன்னுக்கு பதிலா என்ன வரணும்? யாருக்கு? யோகிதா உங்களுக்கு பதில் தெரியுமா? ஃபாரஸ்ட் அண்டர் இருக்குன்னா இன்னுக்கு பதிலா என்ன வரணும் இங்க? யோகிதா பதில் தெரியுமா? யோகிதா என்ன பண்றீங்க? ஃபாரஸ்ட் ஆன் தி ஃபார் தட் இஸ் தி
forest ah ma'am on the na forest mel alla pakkathula under enna solluvinga under illa ma'am under illa ஏய் இருங்க 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 அண்டர்னா என்ன யாரோ கரெக்ட்டா சொன்னீங்க யார் சொன்னீங்க அண்டர் மேம் அண்டர்னா உள்ள மேம் இல்ல இல்ல அண்டர் இல்லமா நான் தமிழ்ல சொன்னேன் எல்லாரும் மியூட் பண்ணிட்டாங்க திவ்யா நீங்க மட்டும் மியூட் எடுத்துக்கோங்க திவ்யா மிச்ச பேர் மியூட் யோகிதா கத்த கூடாது யோகிதா ரொம்ப கத்துற யோகிதா நீ ப்ளீஸ் திவ்யா மியூட் எடுத்துக்கோங்க திவ்யா யோகிதா பதில் தெரிஞ்சா சொல்லுங்க யோகிதா இல்லனா தெரியல சொல்லுங்க there is a house near the forest ma'am there is a house near the forest near na பக்கத்துல under சொல்லல நான் தமிழ்ல சொல்றேன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பூங்காவனம் forest வெச்ச ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க பூங்காவனம் பூங்காவனத்தை தவிர வேற யாரும் மியூட் எடுக்க கூடாதுமா பூங்காவனம் பூங்காவனம் இருக்கியா இல்லையா இருக்கிறேன் டீச்சர் அப்ப சொல்லுங்க ஃபாரஸ்ட்னா அர்த்தம் என்ன காடு காடு வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் தெரியும்னா தெரியும் சொல்லுங்க தெரியலனா வேற யாருக்கா சான்ஸ் கொடுக்கலாம் நம்ம பூங்காவனம் தெரியும் தெரியல ராஜ் பிரபு சொல்றேன் மேம் ராஜ் பிரபு நீ மியூட்ல இருக்கணும் எல்லாரும் நான் சொல்றேன் ஒரு மியூட் எல்லாரும் இருக்கணும் ஓகே பூங்காவனம் மட்டும்னா சுபித்ரா சுபித்ரா சொல்லுப்பா சொல்லுமா ஓகே இல்ல கவின் போன்ல யாரனா ட்ரை பண்றீங்களா இது ஆன்சர் ஃபாரஸ்ட் வெச்சி யாருப்பா மேம் நிரஞ்சனா சொல்லட்டுமா மேம் சரி நிரஞ்சனா சொல்லு நிரஞ்சனா அனிமல்ஸ் ஆர் லிவிங் இன் தி ஃபாரஸ்ட் குட் நிரஞ்சனா அனிமல்ஸ் ஆர் லிவிங் இன் தி ஃபாரஸ்ட் அப்படினா என்ன விலங்குகள் வந்து காட்டுக்குள்ள வாழுது இது வந்து நீங்க அனிமல்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஃபாரஸ்ட் வச்சு ஏதாவது ஸ்டார்ட் பண்ண முடியுமா ட்ரை பண்றீங்களா நிரஞ்சனாவை தவிர வேற யாரும் ஆன் பண்ண கூடாது ஃபாரஸ்ட் இஸ் வெரி பிக் ஃபாரஸ்ட் இஸ் வெரி பிக் ஓகே காடு வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இத வந்து இப்படியும் சொல்லலாம்ல ஃபாரஸ்ட் ஆஸ் many animals living இல்ல நெட் கடிக்க மாட்டேங்குது டீச்சர் யார் பாது பூங்காவனம் டீச்சர் டீச்சர் இனி மியூட்ல இரு இப்ப கவனி forest has many animals living inside இது நான் எப்படி சொல்லிருக்கேன் காட்டுக்குள்ள நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படினு சொல்லிருக்கேன் சரியா ஓகே மேம் ஓகே நெக்ஸ்ட் வினோதினி போன்ல வினோதினி போன்ல யார்மா இருக்குது வினோதினி சுப்ரஜாவே சொல்றல பாருங்க சுப்ரஜா வேண்டா இருங்க நிறைய பேர் இருக்காங்க சுப்ரஜா சொல்லு சுப்ரஜா சுப்ரஜா மட்டும் தான் சொல்லணும் வேற யாரும் சொல்றாரு சொல்லு சுப்ரஜா டீச்சர் கவின் ஆவு இருக்கு போறானே டீச்சர் கேக் வாங்க சாப்ரிக்கி சரி பா இப்ப சுப்ரஜா ஆன்சர் சொல்லுங்க நம்ம இந்த பேர் மைக் ஆன் பண்ணாதீங்க சுப்ரஜா தெரியும் சொல்லு இல்லன்னா இல்லன்னு சொல்லு ஏன்
அனிமல்ஸ் வரும் நிறைய அனிமல்ஸ் இருக்கனால அனிமல்ஸ் வரும் இப்ப நிறைய அனிமல்ஸ் இருக்குனா இஸ் வருமா ஆர் வரும் மிஸ் ஆர் மேம் ஆர் வரும் மேம் திஸ் தேர் ஆர் தேர் ஆர் இது தப்பு இந்த சென்டென்ஸ் தப்பு there are animals animals okay cherry good and okay appo next class thirumba paapom idhula vandu worksheets na anupren and worksheets mattum neenga thirumbi namba ivlo naal enna padichumo ella seri or revision mari pannalam cheriya teacher okay ipa ella music இல்ல இல்ல தயவு செய்து எல்லாரும் மியூட்ல இருங்க நான் திரும்ப லாஸ்ட் டைம் அம்ச மாதிரி கொஞ்சம் வொர்க் ஷீட் சிம்பிளிஃபை பண்ணி அனுப்புறேன் ஒரு சீரிஸ் நீங்க பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இவங்க கிட்ட எல்லாமே இஸ் ஆர் நம்ம பண்ண ப்ரொபோசிஷன் எல்லாமே சேர்த்து ஒரு லிஸ்ட் அனுப்புறேன் ஓகே திவ்யா ரொம்ப தேங்க்ஸ் யா ஓகே தேங்க் யூ திவ்யா சரி நீங்க லீவ் பண்ணிக்கோங்க நான் அட்டென்ட் பை 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 ஓகே ஓகே எல்லாம் மியூட்ல இருங்க நான் அட்டென்டன்ஸ் எடுக்க போறேன் ரெண்டு மூணு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அதனால கொஞ்சம் அமைதியா கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் நான் படிச்சிடுறேன் பேர்லாம் அதுல யார் பேர் வரலையோ அவங்க மட்டும் ஆன் பண்ணி சொல்லுங்க சபரி மியூட் போடு சபரி ஓகே சுப்ரஜா பிரசன்ட் ரஞ்சனி பிரசன்ட் யுஎஸ்வி பிரசன்ட் சுநந்தினி பிரசன்ட் திவ்யா கௌசல்யா தேவி தாட்சாயினி எல்லாம் வரல போல இருக்குது சரி பிரியா லதா அர்ச்சனா விஜயலட்சுமி ஹேமலதா நேர்த்திகா அபிதா நந்தினி பிரியங்கா ரம்யா பூங்காவனம் சபரி ஹரீஷ் தனுஷ் கவின் கஜேந்திரன் சூர்யா சபரிவாசன் யோகிதா சுபித்ரா தலால் லீன் ராஜ் பிரபு தீபலக்ஷ்மி பிரியா விஸ்வா விதூர்ஷன் குணாலினி திமு திவ்யா தீபக் கார்த்திகா நிரஞ்சலா மித்ரா தர்ஷன் சபிதா முகுந்தன் ஏனிஷா புவனிகா சாதனா சதுஷ்வர்ல நிரஞ்சனா யார் பேர் விட்டுட்டேன் திவ்யா பேர் இருக்குமா புதுசா விஜய் வந்துக்கிறேன் டீச்சர் விஜய் விஜய் டெய்லி வரட்டும் நான் பேர் சேர்த்துக்கிறேன் இருமா யாரோ லாஸ்டா ஒரு அப்பு பரத் டீச்சர் ஓகே அப்பு பரத் டெய்லி வருவீங்களா கீர்த்திகா ஒரு நாள் வர மாட்டேன்றா இன்னமா இது மேம் கேடிகிரா மெம்பரா கீர்த்திகா டெய்லி கேடிகா டெய்லி வரீங்க கீர்த்திகா இது வரைக்கும் நீங்க சரி இப்ப எல்லாரும் மியூட் ஓகே மியூட் மியூட் ஆ சொல்லு பா சாதனா சொல்லுங்க சாதனா மைக் ஆன் பண்ணி சொல்லு மேம் சாதனா கூட இருக்க திவ்யாக்கு பிரசன் போடிங்க மேம் நான் போட்டேன் பாரு மொத்தம் வந்து மூணு திவ்யா இருக்கீங்கமா கரெக்டா மூணு திவ்யா மா திவ்யா மூ திவ்யா சாதனா திவ்யா ஓகேவா ஓகே சரி இப்ப கவனிங்க இப்ப கவனிங்க ஆக்சுவலா என்னன்னா நாளைக்கு கிளாஸ் வந்து 5 to 6 வந்து மீனாக்கா தான் எடுக்க போறாங்க மீனாக்கா ஆமா 5 to 6 மா கொஞ்சம் கவனிப்பா மீனாக்கா வந்து ஸ்பெஷலா அந்த கிளாஸ் யாருக்குன்னா காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு பட் என்ன பண்ண போறாங்கன்னா நம்பர் சீக்வன்ஸ் தான் எடுக்க போறாங்க சரியா உங்களுக்கு ஏற்கனவே நம்பர் சீக்வன்ஸ் நடத்திட்டாங்க பட் மீனாக்காக்கு எப்படி ஆசையா இருக்குதுன்னா நீங்க எல்லாருமோ நம்பர் சீக்வன்ஸ்
வந்து இன்ட்ரெஸ்டா ஜாயின் பண்ணிக்கணும்னு இருக்குது. ஏன்னா அடுத்து அடுத்து போக போறாங்க. யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டோ, நாளைக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாம் கிடையாது சரியா, ஏன்னா அது வந்து ஆக்சுவலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பட் நம்பர் சீக்வன்ஸ் தான். யாருக்கெல்லாம் கை ஆட்டுறீங்க நல்லா தெரியுது, பட் ஆனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸ் தான் அது, ஏன்னா நீங்க அடுத்தடுத்து என்ட்ரன்ஸ்க்கு போறதுக்கு. ஸோ அதனால வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. ஆனா அங்க வந்து ஒரே கத்த கூடாது, மெயினா காலேஜ் பசங்களுக்கு தான் உங்களுக்கு ஆன்சர், ஏன்னா நீங்க ஏற்கனவே நம்பர் சீக்வன்ஸ் படிச்சுட்டீங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியும். பட் நீங்க வந்து கவனிச்சு பாத்துக்கலாம். பட் 9th 10th கண்டிப்பா ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. டீச்சர் இதிலே லிங்க் வருமா டீச்சர்? மேடம் இதிலே லிங்க் வருமா டீச்சர்? குரூப்ல லிங்க் வரும். அடுத்து ஒரு அடுத்தது பாருங்க, நான் சொல்றத கவனிங்க. இப்ப நிறைய பேருக்கு அது நாளைக்கு கிளாஸ் பத்தி சரியா, அதை விட்டுருவோம். இப்ப நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு வெஜிடபிள்ஸ் நேம் ஃப்ரூட்ஸ் நேம் ஃபர்ஸ்ட் அதுதான், காய்கறிகள் பெயரும் பழங்கள் பெயரும் ஒரே இரு ப்ளீஸ் மியூட், இங்கிலீஷ்ல தெரியல. ஸோ இப்ப என்ன ஃபர்ஸ்ட்னா நான் இன்னைக்கு குரூப்ல அனுப்பிச்சு விட்டுறேன் காய்கறிகள் பேரும் பழங்கள் பேரும் ஓகேவா. ஸோ ஆறாவது ஏழாவது எட்டாவது மைக்ரோ கிளாஸ் போறீங்க இல்லம்மா, நான் அபிதா அக்கா கிட்டையும் சிவலட்சுமி அக்கா கிட்டையும் சொல்லிடுறேன், நாளைக்கு உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் நேமும் வெஜிடபிள்ஸ் நேமும் கண்டிப்பா டெஸ்ட் வைக்க சொல்லி. ஒரு நிமிஷம், 9th 10th நான் கிளாஸ்ல கேப்பேன் சரியா, ஃப்ரூட்ஸ் நேமும் வெஜிடபிள்ஸ் நேமும். ஸோ நீங்க வந்து படிச்சுட்டு நல்லா நான் அனுப்புற நேம்ஸ் மட்டும் படிச்சிடணும், வானம் வசப்படும் குரூப்ல நான் அனுப்பி விடுறேன் நீங்க படிச்சுக்கோங்க. நாளைக்கு ஆன்லைன் கிளாஸ் மீனாக்கா முடிச்ச பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கேட்கறேன் ஓகேவா? எஸ் டீச்சர், எஸ் டீச்சர், ஓகே மேம்.